அடுத்ததாக மிக அழகான ஒரு சரித்திர பாகம் சொல்ல போறார். இது ரொம்ப வேடிக்கையா இருக்கும், நிதானமா கேளுங்க. கண்ணன் வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு விதண்டாவாதமா பேச போறார், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கிருஷ்ணனும் பலராமனும் இங்க வந்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் வந்துட்டாங்க. இது பல தடவை சரித்திரத்துல பார்க்கலாம். இந்திரனோடு பிரமன், ஈசன், இமயவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய். அந்தியம் போதி இது அழகாகும், அழகனே காப்பிடவாராய் அப்படின்னு கூப்பிட்டு அம்பி அந்தியம் போது ஆயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, வா 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 உனக்கு சுத்தி போடணும், திருஷ்டி எடுக்கணும் வா அப்படின்னு யசோதை கூப்பிடுறா. அப்ப என்ன சொல்றா பாருங்க, இந்திரன் பிரமன் ஈசன் இமயவரெல்லாம் எல்லாரும் தேவர்கள், இந்திரன், ரிஷிகள், முனிவர்கள், பிரம்மா, சிவன் எல்லாரும் என்ன பண்றாங்களா, பெருமாளுக்கு மந்திர புஷ்பம் சமர்ப்பிக்கணும், அவருக்கு பூஜையை செஞ்சுட்டு மந்திர புஷ்பம் சமர்க்கணும், மறைந்து வராய் நின்றார். எல்லாம் அங்கங்க மறைஞ்சு நிக்கிறாங்கோ, வா வா ஓடி வந்துரு அப்படின்னு கூப்பிடுறா இல்ல. அப்படி அனைவரும் ஆசைப்படுகிறார்கள். கிருஷ்ண பலராமர்கள் குருக்ஷேத்திரத்துல இருக்கிறார்கள்னு கேள்விப்பட்ட உடனே எந்தெந்த ரிஷிகள் வந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்படுவோம் பாருங்க. நம்ம சனாதன தர்மத்துல இந்த ஒரு உயர்ந்த கருத்தை சொல்ல போறாரு. இப்ப இருந்து கண்ணன் சொல்ல போறதே அவருடைய கடைசி சில காலங்கள். அப்ப கண்ணன் எதை உணர்த்துறாரு தெரியுமா, என்னையே பார்க்காதீங்கடா, நான் முதல்ல அர்த்தத்தை சொல்லிடுறேன். நீங்க எந்த நோக்கத்துல இனிமே பார்க்கணும்னா, கண்ணன் என்ன உணர்த்த போறாரு தெரியுமா, என்னிடத்தில் பக்தி செலுத்துவதை விட என்னுடைய அடியவர்கள், என்னை காட்டி கொடுக்கக்கூடியவர்கள், பிராமணோத்தமர்கள், இவர்களிடத்துல பக்தி செலுத்துங்கள், அவர்களையே என்னையாக நினையுங்கள், நீங்க எனக்கு பக்தி செய்யறதை விட அவர்களுக்கு பக்தி செய்தால் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இதுதான் சீரிய கருத்து. அது எவ்வளவு அழகா கண்ணன் சொல்ல போறார் பாருங்கோ. வந்தவர்கள் யார் யார், குருக்ஷேத்திரத்துக்கு வந்தவங்க யார் யாருன்னு பட்டியல் போடுறார். 84வது அத்தியாயம் 3, 4, 5 மூணு ஸ்லோகம் வாயில சொல்லுவோமே, பேர்பட்ட மகரிஷிகள், பேர்பட்ட ஞானிகள் ஒவ்வொருத்தரும் அவருடைய பேரை சொல்லுகிறார். த்வைபாயனோ நாரதஸ்ய சவனோ தேவலோசிதா விஸ்வாமித்ரா சதானந்தோ பரத்வாஜோத கௌதமா ராமஹா சசிஷ்யோ பகவான் வசிஷ்டோ காலவோ பிருகு புலஸ்திய கஸ்ய கஸ்ய போத்ரிஷ மார்க்கண்டேய ப்ருஹஸ்பதிஹி த்விதஸ்த்ரிதஸ்சைகதஸ்ய பிரம்மபுத்ராஸ்ததாங்கிராஹ அகஸ்தியோ யாக்யவல்க்யஸ்ய வாமதேவாத யோ அபரே. எல்லாரையும் சொல்லிட்டார். எத்தனை முனிவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பெயரை சொல்றேன் திரும்பி கேளுங்க. முதல்ல த்வைபாயனர் என்று சொல்ல, கிருஷ்ண த்வைபாயனர்னு யாருக்கு பெயர், வேதவியாசர், பராசர மகரிஷிக்கும் சத்யவதிக்கும் பிறந்தவர், அவருக்கு கிருஷ்ண த்வைபாயனர் என்று பெயர், வேதவியாசர். அடுத்தது நாரதர், தேவரிஷி, பிரம்மாவினுடைய நேரடி புத்திரர். சவணர், தேவலர், அசிதர், விஸ்வாமித்ரர், சதானந்தர், இவர் பின்னாடி உபதேசம் கேட்க போறோம், சதானந்தர்து, சதானந்தர், பரத்வாஜர், கௌதமர், தங்களுடைய சிஷ்யர்களோடு கூடின பரசுராமர், பகவான் வசிஷ்டர், காலவர், புருகு, புலஸ்தியர், கஷ்யபர், அத்ரி, மார்க்கண்டேயர், ப்ருஹஸ்பதி, ஏகதர், த்விதர், த்ரிதர், பிரம்மாவின் புத்திரர்களான சனகாதியர்கள், அங்கீரஸ், அகஸ்தியர், யாக்யவல்கர், வாமதேவர் மற்றும் பல முனிவர்களும் அங்கு வந்தார்கள். கண்ணனும் பலராமனும் இங்கு இருக்கிறாங்க, அனைவரும் இருக்கிறார்கள் என்ன, உடனே உயர்ந்த புண்ணிய காலம் இல்லையா, எல்லாரும் ஆக வந்து கூடிவிட்டார்கள். எல்லா ராஜாக்களும் இந்த முனிவர்களை விழுந்து விழுந்து சேவிக்கிறார்கள். முனிவர்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செய்கிறார்கள். பெரிய சபை கூடி இருக்கிறது. அந்த இடத்துல அனைவருமாக இருக்கும் போது கண்ணனும் பலராமனும் அவர்களை வணங்குகிறார்கள், அவர்களை பூஜிக்கிறார்கள். அவர்களை பூஜித்த உடனே எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். உயர்ந்த ஒரு சபையில எல்லாரும் அமர்ந்திருக்கும் போது யாரும் பேச மாட்டாங்க. பெரிய பெரிய முனிவர்கள், இப்ப நாமே பெரிய வித்வான்கள் பல பேர் இருந்தாங்கன்னா நமக்கு வாய் வராது, பேச்சு வராது, அப்படியே சாந்தமா இருப்போம். அது போல எல்லாரும் இவங்களையே பாக்குறாங்க. இத்தனை முனிவர்கள் ஒரே இடத்துல, கிருஷ்ண பலராமர்கள் வேற, எல்லாரையும் பார்த்து ஸ்தம்பித்து நிற்கிறார்கள் எல்லாம் பேசாம. அப்ப கண்ணன், இதுதான் சரியான தருணம். ஏன், அவர் தருணச்சோதிக்கு போறாரு, இப்போ முடிய போகிற நேரம். அப்ப உயர்ந்த அர்த்தங்களை கண்ணன் சொல்லி கொடுக்கிறார். இது ஒரு நேரம், ஏன்னா எல்லாரும் கூடியிருக்கிறார்களே, இப்போ ஒரு உயர்ந்த தர்மத்தை இங்கு சொல்லுவோம் என்று கண்ணன் ஒரு நல்ல தர்மத்தை சொல்றார். நிதானமா கேளுங்க. திடீர்னு கண்ணன் எழுந்து பேசுறார். தன்னுடைய உயர்ந்த ஆஜானுபாகமான சரீரத்தோட எழுந்து நின்று கணீர்னு தன்னுடைய குரல்ல பேசுறார். முனிவர்கள் எல்லாம் கண்ணன் பேசுறான், கண்ணன் பேசுறான், ஏ சும்மா இருங்க பாருங்க, கிருஷ்ணன் பேசுறான் அப்படின்னு எல்லாரும்
கிருஷ்ணனுடைய மாலைகளை கஸ்து இந்த கையில் இருக்கக்கூடிய துளசி மாலையை பண்ணின்று எல்லாம் கண்ணனையே பார்க்கிறார்கள். பரமாத்மாவே பேசுகிறானே, கண்ணனே பேசுறத கேட்க வேண்டாமா என்று எல்லாரும் கண்ணனை உற்று நோக்குகிறார்கள். கண்ணன் முதல்ல பேசுறார் அழகான ஸ்லோகம், 9வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச, அகோபயம் ஜன்ம ப்ருதோ லப்தம் காஸ்யன்யேன தத்பலம் தேவானாமபி துஷ்பிரபாம் துஷ்பிராபம் யத் யோகேஸ்வர தர்சனம். சொல்கிறான் பெருமாளே, நாங்கள் எங்களுக்கு ஜன்ம சித்தி ஏற்பட்டது. பெருமாள் சொல்கிறார், மகரிஷிகளே நாங்கள் பிறவி எடுத்ததன் பயனை இன்று முழுவதுமாக பெற்றோம். இதுதான் அர்த்தம். கண்ணன் சொல்கிறார் பாருங்கள், எப்படி பேசணும்னா அப்படி பேசணும். நான் பெரியவன்னு அகங்காரத்தில் பேசக்கூடாது. பகவானே நடத்தி காட்டுறார் பாருங்கோ, இத்தனை மகரிஷிகள் புண்ணியமானவர்கள் இருக்கும்போது எவ்வளோ அழகான வார்த்தைகளை பேசணும். கண்ணன் சொல்கிறார், நாங்கள் பிறவி பெற்றதன் பயனை இன்றுதான் அடைந்தோம். ஏ தேவர்களுக்கு கூட கெட்டாதது யோகேஸ்வரர்களான உங்கள் அனைவரையும் ஒரே நேரத்தில் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா? தேவர்களுக்கு கூட இப்படி கிடைக்குமா? இத்தனை முனிவர்கள் ஒரு இடத்துல கூடியிருக்கிறீர்களே, சாதாரணமாக வித்வான்களை ஒன்று சேர்க்கவும் முடியாது, ஜீயர் சுவாமிகளை ஒன்று சேர்க்கவும் முடியாது. அது என்னவோ தெரியல, கெட்டவன்லாம் ஒன்று சேர்ந்துருவான். அரசியலில் கூட பாருங்க, கெட்டவன்லாம் ஒன்று சேர்ந்துருவான், ஜெயிச்சிருவான், ஒரே அட்டகாசம் பண்ணுவான். நல்லவன் என்ன பண்ணுவான், துண்டு துண்டா தன்னை தன்னை பேசிச்சுன்னு இருப்பான். அதே போல் வித்வான்கள் ஒரு சபையில் எல்லாரும் வித்வானையும் உட்கார வைங்களேன், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை தான் சொல்கிறார், இத்தனை யோகேஸ்வரர்கள் யோகிகள்னா பிரம்ம ஜானத்தை பெற்றவர்கள், ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய பிரம்ம ஜானம் பெற்றவர்கள் இல்லையா, மகரிஷிகள் இல்லையா, தபஸ் பலம் கொண்டவர்கள் இல்லையா, எப்படி புண்ணியாத்மாக்கள். இத்தனை பேர் நீங்கள் ஒன்றா தரிசிக்கக்கூடிய பாக்கியம் தேவர்களுக்கு கிடைக்குமா? அது கிடைக்க பெற்றோமே. என்ன அடுத்து பெருமாள் ரொம்ப அழகாக சொல்கிறார், நாங்கள் குறைந்த தவம் செய்தவர்கள். நாங்கள் என்னத்தை தவம் பண்ணோம் சாமி? பிறந்தோம், ஆடு மாடு மேய்ச்சேன், ஏதோ போனேன், சண்டையை போட்டேன், அங்கே போட்டேன், ஜெயிச்சேனே தவிர நான் என்ன தவம் செய்தேன்? நாங்கள் ரொம்ப குறைந்த தவம் செய்தவர்கள். அப்புறமா சொல்கிறார், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் பகவான்னு சொல்கிறான் இல்லையா, அவன் அனைத்து உயிர்களுக்குள்ளே இருக்கிறான்னு சொல்கிறேன் இல்லையா, ஆனால் இருக்கிறது சரி, அது எங்கள் கண்ணுக்கு படலையே. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஒரு விக்கிரகத்து கவனமாக கேட்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தத்தை சொல்கிறார். பகவான் ஒரு விக்கிரகத்துக்குள்ளே இருக்கிறான் என்று விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களெல்லாம் அறிவிலிகள். அப்படி சொல்கிறார் தெளிவாக. பகவான் எங்கேயும் பறந்துருக்கான் இல்லை, அவனை போய் எங்கேயோ ஒரு பொம்மைக்குள்ளே இருக்கான், இந்த ஒரு இந்த விக்கிரகத்துக்குள்ளே தான் இருக்கான்னு ஆராதனை செய்கிறார்களே அவர்களெல்லாம் அறிவிலிகள்னார். முனிவர்கள்லாம் யோசிக்கிறாங்க, என்ன கண்ணன் தான் பேசுகிறாரா, என்ன மாற்றி பேசுகிறாரே, அமைதியாக இருக்க எல்லாம் இரு இரு சொல்கிறான், கண்ணன் சொல்கிறத கேள், அமைதியாக கேட்குறாங்க. கண்ணன் அடுத்து சொல்கிறார், சரி சொல்கிறார், சரி நாங்கள் யார், எல்லாரும் அப்படி இருக்காங்களா, தெய்வங்களை கும்பிடணும் போய் பூஜை பண்ணணும்னு. எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் பாருங்கோ, உங்களை போன்ற மகான்களினுடைய தரிசனம், உங்களை போன்றவர்களுடைய பாதங்களிலே விழுந்து வணங்குவது, உங்களை பார்த்து நலமாக இருக்கிறார்களான்னு கேட்பது, உங்களை வணங்குவது, உங்களுடைய திருவடிகளிலே பூசனை செய்யக்கூடியது, இது எல்லாம் தான் நல்வாய்ப்புகள். இது போல யாருக்கு கிடைக்கும், வேற யாருக்காவது இது கிடைக்குமா? முதல்ல ஒன்று சொன்னார், அழகாக அடுத்து ஒரு அர்த்தம் சொல்கிறார், தண்ணி ஓடுது, தண்ணியாக இருக்கிறதுனால எல்லா நதியுமே புண்ணிய நதின்னு சொல்லிடலாமா? நம்ம வீடுகளில் கூட தான் காவாய் ஓடுது, அது தண்ணி ஓடுதுங்கிறதுக்காக அதை புண்ணிய நதின்னு சொல்ல முடியுமா? எத்தனையோ நீர்நிலைகள் இருக்கலாம், அதெல்லாம் புண்ணிய நீர்நிலைகள் ஆகிட முடியாது. அதே போல் மண்ணால் செய்திருக்கிறது, தங்கத்தால் செய்திருக்கு, செப்பால் செய்திருக்கு என்ற உலோகத்தால் செய்யப்பட்டதுனால அனைத்துமே உயர்ந்த விக்கிரகங்கள், இது எல்லாமே சக்தி நிறைந்ததுன்னு சிலையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் ஒன்றுன்னு சொல்லிட முடியுமா? கிடையாது. இப்போ எதை தான் உண்மைன்னு சொல்கிறீங்க? அடுத்து சொல்கிறார், உண்மையானவர்கள் மகான்கள் தான், உங்களை போல மகான்கள் இருக்கார்களே தீர்க்க தரிசிகள். தீர்க்க தரிசினா என்ன? அறிய வேண்டிய விஷயத்தை தெளிவாக அறிந்தவர்கள். பல தடவை சொல்லுவோம் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசின்னு ஏதோ பேசுவோம், மார்க்கதரிசி தீர்க்கதரிசி அப்படின்னு என்ன? மார்க்கதரிசின்னா வழி சொல்லக்கூடியவர், இதுதான் மார்க்கம், இதை செய்தீங்கன்னா தான் சரி அப்படின்னு சொன்னால் மார்க்கதரிசி. தீர்க்கதரிசின்னா என்ன? அடைய வேண்டிய பரம்பொருளை அடையக்கூடிய விஷயம் பிரம்ம ஜானத்தை பெற்றவர்கள். அதான் சொல்றார், உங்களை போல மகான்களை சேவிக்கிறோமே இதுதான் போய் ஏதோ சிலையில் இருக்கிற தெய்வத்தை கும்பிடுறத விட உயர்ந்ததுன்னு சொல்றார். சொல்கிறார், உண்மையில் மகான்களே நீங்கள் தான் புண்ணிய தீர்த்தங்கள், நீங்கள் தான் தெய்வங்கள்னே சொல்லிட்டார். அடுத்து சொல்கிறார், தெய்வங்களாகட்டும், இப்போ அடுத்து சூரியன் சந்திரன் பல பேர் பார்க்கணும், அந்த தெய்வங்கள்கிட்டலாம் நீங்கள் பல தடவை போய் முயற்சி செய்யணும், தவம் செய்யணும், விரதம் இருக்கணும், பல நாள் செய்தாதான் உங்கள் பாவத்தை போக்கி உங்களுக்கு கஷ்டப்பட்டு பலன் கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காம போயிடும். ஆனால் உங்களை போன்ற பெரிய ரிஷிகள் முனிவர்கள் இருக்கீங்களே யோகிகள், உங்களுடைய கடாட்சம் பட்டாலே போதுமே, உங்களுடைய கடாட்சத்தினாலேயே எப்பேற்பட்ட பாவங்கள் எல்லாம் போய்விடும் இல்லையா?
அப்ப அந்த தெய்வங்களை கும்பிட்டு கஷ்டப்பட்டு கிடைக்கிறது உங்களுடைய கடாட்சத்தினாலேயே போகலாமே. இப்ப நீங்க சொல்லுங்க, அப்ப அந்த சிலைகள்ல இருக்கிற தெய்வம் முக்கியமா, புண்ணிய நதிகள் முக்கியமா, உங்களை போன்ற பெரிய மகான்கள் யோகேஸ்வரர்கள் உங்களுடைய தரிசனம் முக்கியமா? அப்ப உங்களுடைய தரிசனத்தினாலேயே பாவங்கள் போய்விடும் என்றால் இது அல்லவா உயர்ந்தது? அப்ப பல காலம் உபசரித்தாலும் கிடைக்காது தெய்வங்களிடத்துல தேவர்களிடத்துல. ஆனா உங்களுடைய ஒரு கண் கடாட்சம் போதுமே. அழகாக சொல்லுவார்கள், சிவபெருமான் அவருக்கு பார்த்தா அவர்கள் கண், இந்திரனுக்கு 1000 கண், சிவபெருமானுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய கண்கள், பிரம்மாவுக்கு இருக்கக்கூடிய 8 கண்கள், இத்தனை கண்களால் இருக்கிற கடாட்சம் விடுங்கோ. அதுக்கு மேல சஹசிர சீருஷ புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத், அப்ப பகவானுடைய எண்ணற்ற கண்கள். அப்ப இந்திரனுடைய 1000 கண்கள்னு சொல்றதோ, சிவபெருமானுடைய 5-10 கண்கள்னு சொல்றதோ, இவருடைய 8 கண்களோ, இல்ல பகவான் மகாவிஷ்ணுனுடைய 1000 கண்கள், இந்த கடாட்சத்துல கூட போகாதான். ஆனா ஆச்சாரியனுடைய ஓரக்கண் பார்வை இருக்கே, தன்னுடைய ஓரக்கண் கடாட்சத்தினால அனைத்து விதமான ஞானத்தையும் பெற்று விடுவார்கள்னு சொல்றமே உயர்ந்த ஸ்லோகம் சொல்லும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சுவாமி ராமானுசருக்கு கடாட்சம் கொடுத்தது யார்? ஆள வந்தார் காஞ்சி மாநகரத்திலே, காஞ்சி தேவ பெருமாளுடைய சந்நிதியிலே, கனியமாணிக்க பெருமாள், கரியமாணிக்க பெருமாள் சந்நிதிக்கு பக்கத்துல ஒரு தூண் மறைவுல திருக்கச்சி நம்பிகளோட கூடியிருந்து வருகிறாரே இந்த கூட்டத்துல இளையாழ்வார் யார் என்று கேட்க, அதோ நீண்ட ஆஜானுபாகுவாக வெளுத்த சரீரத்தோடு ஆதிசேஷனை போல அழகா ஒருத்தர் உயரமா வருகிறாரே அவர்தான்னு காட்ட, அப்ப யார் கடாட்சிச்சது? ஆம் முதல்வன் இவன் அப்படின்னு, இவன் தான் ஆம், அடுத்த சம்பிரதாயத்துக்கு இவன் தான் இருக்க போகிறான் அன்னைக்கு கடாட்சிச்சார் இல்லையா? அந்த ஒரு ஓரக்கண் கடைக்கண் பார்வை கடாட்சத்தினால, ராமானுசருடைய கடைக்ஷன் கடாட்சத்தினால எத்தனை பேர் ஸ்ரீ வைஷ்ணவர்களாகி இன்னைக்கு இவ்வளவு தூரம் சம்பிரதாயம் தெளிவாக நிற்கிறது அதை சொல்ற. அப்ப பெரிய தெய்வங்களால கூட கிடைக்காது, உங்களை போன்ற ஞானிகள், உங்களுடைய ஞானிகளுடைய கடாட்சம் இருக்கே, உங்களுக்கு உபச்சாரம் பண்ணணும், உங்களுக்கு சேவை செய்யணும், நீங்க சொல்றத கேட்கணும், உங்களிடத்துல நலம் விசாரிக்க வேண்டும், அதுதான் பாவத்தை போர்க்கக்கூடியது என்று கண்ணன் தெளிவாக பேசி முடிக்க சுகபிரம்மம் சொல்றார். முனிவர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய கொண்டையை சுரிஞ்சுக்கிறாங்களாம். என்ன சொல்றார் கிருஷ்ணன்? கடைசியில தெய்வத்தெல்லாம் இப்படி சொல்லிட்டாரு, சிலை ரூபத்துல இருக்கிறத போய் நம்புகிறார்கள் அறிவிலிகள்னு சொல்றாரு, என்ன பேசுறாருனே புரியலையே என்று குழம்பி கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் மெல்லமா பேசி சிரிக்கிறாங்க. இப்பதான் ஓஹோ, சாமானியனாக ஒரு உருவத்தை எடுத்திருக்கிறதுனால ஒரு சாமானிய ஜனம் பேசுற மாதிரியா, பாமரர்கள் பேசினாதான் பாமரர்கள் சொல்ற மாதிரி சொன்னாதானே புரியும். அப்ப அவங்க பாதையிலேயே போய் அவங்களுக்கு அர்த்தத்தை சொல்லணும். இப்ப கண்ணன் சொல்ல நினைச்சது என்ன? என்ன மாத்திரம் நம்பாதீங்கோ, என்னை விட என் அடியார்கள், இப்போ மதுரகவி ஆழ்வார், வடுக நம்பி இவர்களெல்லாம் யாரை பார்த்தார்கள்? ஆச்சாரியனே தெய்வம்னு இருந்தார்கள் இல்லையா, அதைத்தான் இங்க சொல்றார். அப்ப ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்களான யோகேஸ்வரர்களான அவர்களுக்கு பெருமையை கொடுக்க வேண்டும் என்று பகவான் தானே இதனை உபதேசித்தான் போலும் என்று முனிவர்கள் கண்ணனை பார்த்து, நீயே பரமேஸ்வரன், நீயே பரமாத்மா, நீயே சர்வேஸ்வரன், நீயே அனைத்துக்கும் காரணமானவன், அகில காரணமானவன் என்று கொண்டாடி பாடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், கண்ணா பலராமா, உண்மையில உங்களுடைய தொடர்பு எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சது பாத்தியா, எங்களுக்குத்தான் பிறவியில கல்வி தவம், நாங்கள் எங்களுடைய கண்களின் பிறவி பயன் பெற்றோம். நாங்க இவ்வளவு காலம் படிச்சோமே அதனுடைய பலன் என்ன? நாங்க இவ்வளவு காலம் தவம் செய்தமே அதனுடைய பலன் என்ன? நாங்க பிறந்தமே என்ன பயன் கேட்டா, இதோ கண்ணனையும் பலராமனையும் கண்ணெதிர்க்கு தரிசிக்கிறமே, எங்களுடைய பயனுக்கு பிறவியினுடைய பயன் உங்களை தரிசித்ததுனால ஏற்பட்டது. அடுத்ததாக ரொம்ப அழகா சொல்றார், ஒவ்வொருத்தருக்கும் பரம புருஷார்த்தம், சுவாமி இது வேணும் இது வேணும் இது வேணும், சுவாமி உயர்ந்தது எது, அடைய வேண்டிய மிக உயர்ந்ததான பேர் எது, அதுதான் பரம புருஷார்த்தம்னு பேர். நாம் அடைய வேண்டிய விஷயங்களுக்குள்ளேயே மிக உயர்ந்த விஷயம், அதுக்கு பரம புருஷார்த்தம்னு பேர். நீதான் அடைவதற்குள்ளேயே மிக உயர்ந்ததான பரம புருஷார்த்தம் என்று கண்ணனை பார்த்து சொல்ல, அனைத்து கல்யாண குணங்கள் நிறைந்தவனுமாக, அனைத்து ஞானம் உடையவனாக, யோக மாயையாலே தன்னுடைய பெருமையை மறைத்து கொண்டிருக்கிறாய், நீ எல்லாம் தெரிஞ்சவன், சர்வஜ்ஞன் சர்வசக்தன், ஆனா நீ என்ன பண்ற, ஒன்னும் தெரியாதவனை போல பேசிட்டு இருக்கே, மாயையிலே மறைத்து கொண்டு அனைவருக்கும் அடைவதற்கு பரமமான புருஷார்த்தமும் பரமாத்மாவுமான கண்ணனே உங்களுக்கு நமஸ்காரம் என்று 22வது ஸ்லோகத்துல சொல்றார். நமஸ்தஸ்மை பகவதே கிருஷ்ணாய குண்ட மேதசே ஸ்வயோக மாயையா சன்னமஹிம்னே பரமாத்மனே, உனக்கு நமஸ்காரங்கள் என்று கண்ணனை தொழ அவர் சொல்றார். எவ்வளவு தூரம் மாயையா இருக்கு பாத்தியா பெருமாளே, உன் கூடவே உக்காந்துண்டு
உங்கூடவே சாப்பாடு சாப்பிட்டுண்டு, உங்கூடையே கிண்டல் பேசிண்டு, கேளிக்கை பேசிண்டு, உன்னோடையே படுத்துண்டு, உன்னோடையே தீர்த்தாமாடி, உன்னோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே யாதவர்கள், அவர்களுக்கு இது தெரியலையேங்கிறாங்க. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார், அந்த யாதவர்கள் உன்னோடையே ஒரே இடத்துல வசிக்கிறான், இந்த நேரத்தில் இந்த தேசத்துல இந்த காலத்துல உன்னோட கூட வாழக்கூடிய பாக்கியம் இந்த யாதவர்களுக்கு கிடைச்சிருக்கு, ஆனா அவர்களுக்கு நீ பரபிரம்மம் பரம்பொருள்னு தெரியாமல் இருக்கிறதே. அவர் சொல்றார், நயம் விதந்தியமி பூபா ஏகாராமஸ்ய விருஷ்ணாய மாயா ஜவனிகாச்சன்னமாத்மானம் காலம் ஈஸ்வரம் என்று சொல்லி சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். முனிவர்கள் எல்லாம் கிருஷ்ணனையும் பலராமனையும் சேவித்தார்கள், கொண்டாடினார்கள், விடைபெற்று கொண்டார்கள். சரி வந்தோம்னு சொல்லி அவர்கள் தீர்த்தாமாடி விட்டு விடைபெற்று கொண்டு கிளம்ப போனார்கள். அப்போதான் வசுதேவர் ஓடிவரார். ஏன்னா ராஜாக்கள் மத்தியில் இதை பேசிட்டார் கண்ணன், இப்போ கிளம்புறாங்கன்னு உடனே வசுதேவரும் ஓடி வருகிறார். வசுதேவர் வந்து பேசுறார், என்ன முனிவர்களை பார்த்து கும்பிடுறார், இவ்வளோ தூரம் வந்து ஏன் கிளம்பிட்டீங்களே, எவ்வளோ சந்தோஷமா இருந்து உங்களை போன்ற யோகீஸ்வரர்கள் இருக்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கு, கொஞ்ச நேரம் இருந்து போலாமே என்று அவர்களை பிரார்த்தித்தார்கள். அப்போ பார்த்து கேட்குறாங்க, கர்ம வினை எங்க, நான் ஏதோ பாவம் பண்ணி இதெல்லாம் சொல்கிறோமே, இந்த ஜன்மா கழியணும்னா கர்ம யோகம் கர்ம வினைகளை செய்யணும், அப்படின்னா கர்ம வினைகளை தீர்க்க ஏற்றது எது, எதை செய்தால் கர்ம வினைகளை தீர்க்கலாம்? வசுதேவர் கேட்குறார், நாங்கள் கர்மாக்களை சேர்த்து வச்சுருக்கோமா, பாப புண்ணிய கர்மாக்களை தீர்க்க வேண்டும் என்றால் எந்த கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று முனிவர்களை பார்த்து கேட்க நாரதர் பதில் சொல்றார். இத்தனை பேருக்கு நடுவில் தலைவர்லையா தேவரிஷி, நாரதர் பார்த்து சொல்றார், நாதி சித்திரமிதம் விப்ரா வசுதேவோ புபுத்சயா கிருஷ்ணம் மத்வார்பகம் என்ன புச்சதி ஸ்ரேய ஆத்மனஹா. இது எப்படி இருக்கு பார்த்தியா, கண்ணனை பக்கத்தில் வச்சுட்டு நம்மளும் போய் கேட்குறான் பாத்தியா. பகவத்கீதை 18 அத்தியாயத்தை உபதேசித்து இவ்வளோ பெரிய விஷயத்த சொன்னான் கண்ணன், அந்த கண்ணனையே பக்கத்தில் வச்சு கொண்டு நம்மக்கிட்ட போய் கேட்குறாரு பாரு. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் இங்கேருந்து கங்கை ஆற்றுக்கு போனானா, கங்கைக்கு கரையில் நிற்கிறான், கங்கை கரையில் நின்று கொண்டு என்னுடைய பாபங்கள் தொலைய வேண்டும் என்றால் நான் எங்கு குளிக்க வேண்டும் என்று கேட்குறாப்புல இருக்கே, கண்ணனையே பக்கத்தில் வச்சுட்டு இப்படி கேட்குறானே என்று சொல்லி இவர்களெல்லாம் சரி கேட்டிருக்கார் சொல்லுவோம் என்று சொல்லுகிறார்கள். அழகான ஸ்லோகம் 35வது ஸ்லோகம். எதை கேட்டமோ அதுக்கு பதில் சொல்லணும். அவர் கேட்டிருக்கிறது என்னுடைய கர்ம வினைகளை தொலைப்பதற்கு நான் எதை செய்ய வேண்டும்னு கேட்கிறார். நான் அதுக்கு பதில் சொல்லாமல் சரணாகதி பண்ணலாம்னு சொல்லி அவரை பயமுறுத்தக்கூடாது. அவருக்கு எப்படி பக்குவமாக சொல்லணுமோ அதை சொல்லணும். அழகாக முனிவர்கள் சொல்லுகிறார்கள், கர்மனா கர்ம நிர்ஹார ஏஷ சாது நிரூபிதா எஸ் ஸ்ரத்தையா யஜேத் விஷ்ணும் சர்வ யஜ்ஞேஸ்வரம் மகைஹி சொல்கிறார். எல்லா யார் அவர், சர்வ யஜ்ஞேஸ்வரம், அனைத்து யாக யஜ்யங்களுக்கும் ஈஸ்வரன் யார், மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவினிடத்திலே மிகுந்த ஈடுபாட்டுடன் நீங்கள் வேள்விகள் நல்ல யாக யஜ்யங்களை செய்து பகவானையே வழிபட வேண்டும் என்று சொல்லி என்பதே நீங்கள் செய்கிற கர்மத்தை கொண்டு கர்ம வினயத்திக்கணும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்து நான் செய்த தப்புகளை எல்லாம் போக்கிக்கணும் அப்படின்னா எதை செய்யணும், பகவான் மகாவிஷ்ணுவை குறித்து யாக யஜ்யங்களை செய்து அதனால் கர்ம வினைகளை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தர்ம சாஸ்திரங்களிலே நன்றாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எல்லாத்தையும் சொல்லி கடைசியில் சொல்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது 3 கடன்களை தீர்க்கணும். எது 3? சுவாமி கடனோடையாக பிறக்கிறோம்னா, ஆமாம், பிறக்கும் போது கடனோடு தான் பிறக்கும். ஒன்று அனுபவிக்க வேண்டியது, இன்னொரு முக்கியமான 3 கடன்கள்னா தேவ கடன், ரிஷி கடன், பித்ரு கடன். இந்த 3 கடன்களை தீர்த்தே தீரணும். எதனால் புண்ணிய காலங்களை கொண்டாடணும், எதனால் இதெல்லாம் செய்யணும்னா இதை செய்யணும், இதை செய்தால் தான் அந்த கடன்கள் தீரும். ஒவ்வொருத்தரும் தமக்கு இருக்கக்கூடிய கர்மாக்கள் விலக வேண்டும் என்றால் இந்த 3 கடன்களை தீர்த்தே ஆகணும். சுவாமி நாம பிரபன்னர்கள் இப்போ அதில் நான் இப்போ பாகவதத்தில் இருக்கிறத சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதையும் நாம கர்மமும் கைங்கரியத்திலே புகும்னு செய்யணுமே தவிர சோம்பேறி தனத்தில் விடக்கூடாது. இப்போ புண்ணிய காலம் வருது செய்யணும்னா பிரபன்னன் செய்ய மாட்டேன்னு சொல்கிறதா, இல்லை ஒரு தாய் தந்தையருக்கு திதி அதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லணும், கண்ணன் ஒத்துக்கவே மாட்டார். அதெல்லாம் தவறு, அது செய்ய வேண்டியது செய்யணும், ஆனால் அதனை கர்மாவாக செய்தேன், இதை நான் செய்தேன், எனக்கு பலன் கிடைக்கணும்னு செய்யக்கூடாது. பகவானுடைய சந்தோஷத்துக்காக அவன் விதித்தான்னு செய்யணும். அது ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சொல்கிறார், 3 கடன்கள் இருக்கு இல்லையா, பித்ருக்கடன், ரிஷி கடன், தேவக்கடன். அவர் சொல்கிறார், நீ இதிலே ரிஷிகளினுடைய கடனையும் பித்ருக்களினுடைய கடனையும் தீர்த்து விட்டீர். இப்போ பெரிய இது போல யாக யஜ்யங்கள் செய்கிறார் இல்லையா,
இப்ப குருக்ஷேத்திரத்துல போய் உயர்ந்ததாக தீர்த்தமாடி இந்த காரியங்கள் புண்ணிய தீர்த்தங்களை செய்யறார். அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ருக்கடன் ரிஷிகடன்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப நீர் இனிமே மீதி இருக்கிறது என்ன? தேவர்கடன் மட்டும் இருக்கு. நீங்க நல்ல வேள்விகளை செய்ய யாக யஜ்யங்களை செய்தால் தேவ கடன் தீரும். அதை செய்து சீக்கிரத்தில் பகவானையே மனசிலே நினைத்து வானப்பிரஸ்தனாக்கி அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன வானப்பிரஸ்தன்னா என்ன? எல்லாத்தையும் மறந்துடணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடுகளை விட்டு மற்ற பகவானையே தியானித்து பகவானையே சரணடைவீராக என்று சொல்லி முடித்தார். கடைசியில் சொல்லி முடிகிறார், நீர் என்ன தவம் செய்தீரோ தெரியல, கண்ணனும் பலராமனும் பரமாத்மா அவர்களே உங்களுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறார்களே என்று இவர்கள் சொல்ல, இந்த ரெண்டு பேரும் பிள்ளையாக பிறந்தார்களேன்னு வசுதேவரை பார்த்து சொல்ல சரின்னு கிளம்ப போனார்கள். அப்போ வசுதேவர் பிரார்த்திக்கிறார், இவ்வளோ தூரம் இருந்தீர்கள், நீங்களே ரித்விக்குகளாக இருந்து எங்கள் யாக யஜ்யங்களை முடிச்சு கொடுத்து போகணும். புண்ணிய காலம் இல்லையா, அப்போ கோபர்களுக்கான யாக யஜ்யங்களை இவர்களுக்கு செய்யணும். அதே போல விருஷ்ணி வம்சத்தவர் யாதவ வம்சத்தவர்களுக்கு யாக யஜ்யங்களை நீங்கள் செய்யணும்னு சொல்ல, எல்லா மகரிஷிகள் இத்தனை பேரும் இருந்து கூட இருந்து செய்ய வேண்டிய அந்த யாக யஜ்யங்களை சேர்ந்து முடித்தார்கள். எல்லாம் முடிஞ்சவுடனே விடைபெறுகிறார்கள். அந்த முனிவர்கள் கிளம்பி போயிட்டாங்க. போனவுடனே எல்லாரும் பிரியணுமே, பெரிய பிரிவு எதுன்னு கேட்டால் வசுதேவரும் நந்தகோபரும் தேவகியும் யசோதையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளுகிறார்கள், நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறார். நந்தகோபனுக்கு பேச்சு வரல, யசோதைக்கு பேச்சு வரல. இவர்கள் ரெண்டு பேரும் நன்றி தெரிவிக்க தூரத்தில் இருந்து நந்தகோபனும் யசோதையும் கண்ணனையே பார்க்கிறார்கள், பலராமனையே பார்க்கிறார்கள். அவர்களையே பார்த்து கொண்டு பிரியாவிடை கண்களில் நீரோடு அப்படியே மூர்ச்சையாகி போகிறாள் யசோதை. அப்படியே தாங்கி பிடித்து கொண்டு நந்தகோபர் அவர்களை அழைத்து செல்லுகிறார். கிருஷ்ண பரமாத்மா இவர்கள் இருவரையும் தூர பார்த்து கண்ணால் குளிர கடாட்சித்து கொண்டே இருக்கிறார். கோபிகா ஸ்திரிகளும் கண்ணனையே மனத்திலே தியானித்து கொண்டு கண்ணனை விட்டு பிரிய முடியாமல் கண்ணனையே நினைத்து கண்களிலே நீரோடு அவர்களும் தன்னுடைய இடங்களுக்கு மதுரா தேசத்திற்கு கோபர்கள் எல்லாம் போனார்கள். யாதவர்கள் எல்லாம் துவாரகைக்கு திரும்பி வந்தார்கள். இது ஒரு பக்கம் முடிந்தது. அடுத்ததாக 85வது அத்தியாயம், வசுதேவருக்கு பிரம்ம ஞானம் அளித்தல். பெருமாள் மிருதாக்ரஜானயனம் என்று அழகாக ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்னன்னு பார்க்கலாம். ஒரு நாள் பார்த்தா திடீர்னு பார்க்கிறார், இங்க முனிவர்கள் சொன்னதெல்லாம் கேட்கிறார், அப்படியே யோசிக்கிறார். எல்லாரும் சொன்னதை பார்த்தா இந்த கிருஷ்ண பலராமர்கள் என்பவர்கள் பரமாத்மாவோ ரொம்ப பெரிய தேவதைகளோ என்று இவர்களை கூப்பிட்டு ரெண்டு பேரையும் பார்த்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டார். நீங்க தான் சர்வேஸ்வரர்கள் போல் இருக்கே, இப்போ யோசித்து பார்க்கிறேன், கம்சனை யாரால கொன்று முடிக்க முடியும், ஜராசந்தன் பேர்பட்டவர்கள் இவர்களெல்லாம் கொன்று முடித்திருக்கிறீர்களே என்று கண்ணனை பார்த்து பலராமனை பார்த்து பேச பலராமன் சொன்னார், நீர் சொன்னதெல்லாம் சரி. ஸ்ரீ பகவான் உவாச்சா 22வது ஸ்லோகம் 85வது அத்தியம். வசுதேவர் எல்லாம் பெருமையா சொல்றார், இப்படி எல்லாரும் சொல்றாங்களே, நீங்க தான் மிக உயர்ந்தவர்களா அப்படின்னு கேட்க கண்ணன் ஒத்துக்கிறார். வச்சோபகா சமவேதார்த்தம் தாதைதுமபன்னமகே என்ன புத்திரான் சமுத்திஷ்ய தத்துவ கிராம உதாக்கிருதா. நீங்கள் ஒன்னொரு வார்த்தை இப்போ சொன்னீர்களே, எல்லாமே மிக தெளிவானது, சரியாக சொல்லி இருக்கிறீர்கள் என்று சொல்ல மெல்லமா இப்போ பக்கத்தில் வருகிறாள் தேவகி. எப்பவுமே தாய்மார்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பெரிய பெரிய விஷயம் பண்ணுங்களேன், மனசு அங்கேயே இருக்காது, என் பிள்ளைக்கு என்னாச்சு, என் பிள்ளைக்கு என்ன பண்ணலாம், இதே எண்ணத்தில் தான் இருக்கும். வசு இவ்வளோ பெரிய வேலை நடக்குதுங்க, பரமாத்மா தன்னுடைய பிள்ளைகள் பரமாத்மா அவ்வளோ ஒன்றும் பெருமையாக படலை, அது இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டான். இப்போ என்ன கேட்குறா, ஏ கண்ணா நீ போய் சாந்தீபினியின் இடத்துலே குருகுலவாசம் செய்தபோது அவருடைய பிள்ளை காணாமல் போயிட்டானாமே, அந்த பிள்ளையை மீட்டுண்டு வந்து கொடுத்தியாமே, உண்மையா அப்படின்னு கேட்டான். ஆமாம்மா போச்சு, அவர் இப்படி தான் சொன்னார், பிராபாச தீர்த்தத்தில் கடற்கரையில் பிள்ளை காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே போய் கடற்கரையில் கிடக்காம யமப்பட்டணத்தில் போய் மீட்டுண்டு வந்து கொடுத்தேம்மான்னார். ஏண்டா அதெல்லாம் செஞ்சியே உங்கள் அண்ணனுங்களை மீட்டு கொடுக்க மாட்டியா, தேவகி கேட்குறா. உங்கள் அண்ணனுங்கள்லாம் இப்படி தானடா போனாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியலடா, மக்கள் அறுவரை கல்லிடை மோதன கம்சன் நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே பிறந்த குழந்தைங்களை எடுத்து எடுத்து கல்லை போட்டு அடித்தானடா, அந்த ஆறு பிள்ளைகளை எனக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கடா, இந்த தாய்க்காக அதை செய்ய மாட்டியாடா, உன்னுடைய அண்ணன்களான ஆறு பேர் போனார்களே அந்த ஆறு பேர் எனக்கு குழந்தைகளை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கே, கண்ணா உதவி பண்ணுறியாடா, அந்த பிள்ளைகளை திருப்பி எனக்கு காட்டி கொடுக்குறியாடா, உன்னால முடியாததுன்னடா, ஏதோ அப்பா ஏதோ பெருசு பெருசாக சொல்கிறாரேடா, எனக்கு அதெல்லாம் புரியலடா, நீ என் பிள்ளைடா, என் கண்ணன்டா, எனக்காக அந்த ஆறு பிள்ளையை கொட்டு வரியா என்று தேவகி பிரேர்க்க கண்ணன் சொன்னார், அப்படி என்னம்மா நீ கேட்டதை செய்யாமல் போவேனா என்று கண்ணன் நேரடியாக கிளம்புகிறார். பலராமனும் கிருஷ்ணனுமாக நேரடியாக சுத்தல லோகத்துக்கு போகிறாங்க.
எங்கே இருக்கங்க சுத்தல லோகம்னு பாதாள லோகத்தில் ஒரு லோகம் தான் சுத்தல லோகம். இப்போ நீங்கள் கீழே போனோம், கீழே போனால் மகாபலி சக்கரவர்த்தி கடைசியில் மகாபலி பிரார்த்திக்கிறான். அவனுக்கு என்ன சொல்றார், நீ சுத்தல லோகத்தில் இருந்து ராஜ்யத்தை அனுபவித்து அப்புறம் இந்திரனாக இருந்து அப்புறமாக நீ மோட்சத்தை வந்து அடைவாயின்னு சொன்னார் கண்ணன். இப்போ சுத்தல லோகத்துக்கு தலைவிய பலி சக்கரவர்த்தி தான் இருக்கார். நேராக கண்ணனும் பலராமனும் பலி சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய சுத்தல லோகத்துக்கு போகிறாங்க. சுத்தல லோகத்துக்கு போன உடனே அங்கே போனால் பலி சக்கரவர்த்தி எழுந்து ஓடி வந்துட்டார். ஆஹா, திருவிக்கிரமனாக நீங்க வாமனனாக குள்ள உருவத்தோடு வந்து இப்படி உயர்ந்ததாக ஏழு உலகங்களை எல்லாவற்றையும் அளந்து காட்டினவனான பகவானே, நீதான் இங்கு இருக்கிறாயா என்று பகவான் விழுந்து சேவிக்கிறான். ஓடி வந்து மகாபலி திரும பகவானுடைய திருவடிகளிலே விழுந்து சேவிக்கிறான். வேறுபட்ட பாக்கியம் பகவானே, உன்னை சேவிக்கக்கூடிய பாக்கியம், நீ மேலே இருந்து பூலோகத்துக்கு வந்தாய், எனக்கு அனுகிரகம் பண்ணி என்னை ரசாதலம் இந்த லோகத்துக்கு அனுப்புனாய், இந்த லோகத்துக்கும் வந்து என்னை கடாட்சிக்கிறாயே, நான் என்ன பாவம் செய்தேன், என்ன பெருமை பெற்றேன் என்று சொல்லி விழுந்து பகவானை கொண்டாடுகிறான். இதெல்லாம் கொண்டாடின உடனே கண்ணன் பேசுறாரு. இப்போ ஸ்ரீ பகவான் உவாச்சா அழகான 47வது ஸ்லோகத்தில் சொல்றார், ஆசன் மரீச்சே ஷட் புத்ரா ஊர்ணாயாம் பிரதமேந்தரேகே தேவாக கம் ஜஹசூர் வீக்ஷா சுதாம் யபிதுமுத்யதம். அழக சொல்றார், யார் இந்த ஆறு பிள்ளைகள், கதையை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, யார் ஆறு பிள்ளைகள், கண்ணனை பத்தி இவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கிட்டோம். வசுதேவருக்கும் தேவகிக்கும் எட்டு பிள்ளைகள், 8வது கர்ப்பம் தான் கண்ணன், 7வது கர்ப்பம் பலராமன், இங்கிருந்து எல்லாம் சரி. அந்த 7வது கர்ப்பம் தான் மாயை, விஷ்ணு மாயை, அது ஆயிடுச்சு. பலராமனு தான் அங்கிருந்து ரோஹிணியினுடைய கர்ப்பத்தில் மாத்தி வைத்து இதெல்லாம் பார்த்தோம். சரி, இந்த ஆறு பேர் போனாங்களே அவங்கள யார், அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா, அதை பத்தி இங்க சொல்றார். அந்த ஆறு பேர் யார், மறந்தே போயிடுவோம். இன்னைக்கு பெரியவர்கள் பல பேர், இந்த ராமானுஜர் உதாரணத்துக்கு எடுத்துக்கோம், இன்னைக்கு பல பேருக்கு பகவத் ராமானுஜர்னு தெரிஞ்சிடும். கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார், பட்டர், அவர் கூட வாழ்ந்து எத்தனை பேர் இருந்திருப்பார்கள், பெரிய பெரியவர்கள் பல பேருக்கு இன்னைக்கு அவங்கள பத்தி தெரியாது. ஏன்னா ஒரு பெரிய சூரியன் இருந்தா பக்கத்துல இருக்கிற மற்ற நட்சத்திரங்கள் தெரியாமே போயிடும். அது போல இப்படி உயர்ந்தவர்களான கண்ணனை பத்தி இவ்வளவு பார்த்துட்டோம். கண்ணனுக்கு உடன் பிறந்தவர்களா இருந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு பாக்கியம் இருக்கணும் இல்லையா. யார் அந்த ஆறு பேர், அதை சொல்றார் கண்ணனே சொல்றார். முதல் மன்வந்தரமான சுவயம்பூ மன்வந்தரம், அந்த சுவயம்பூ மன்வந்தரத்துல மரீச்சி மகரிஷிக்கு ஊர்ணை அப்படிங்கிற பெண்ணோடு ஆறு பிள்ளைகள் பிறந்தார்கள். நன்னா கேட்டுக்கோங்க, முதல் மன்வந்தரம் சுவயம்பூ மன்வந்தரம், அதிலே மரீச்சி என்கின்ற மகரிஷிக்கு ஊர்ணை என்ற பத்தினியின் இடத்திலே ஆறு பிள்ளைகள் பிறந்தார்களாம். அந்த பிள்ளைகள் அப்படியே குழந்தைங்க ஞானத்தோடு இருக்கும். அதுங்களுக்கு என்ன கிண்டல் பண்ணிட்டான்னா, பிரம்மா சரஸ்வதி தேவியோடு சல்லாபத்தில் இருக்கிறத பாட்டு கேலியாக உதாசீனமாக ஏதோ பேசிட்டாங்க, ஏளனமாக ஏதோ பேசிட்டாங்க. அவர்கள் செய்கிறதை பார்த்தோன்னே பிரம்மா சபிச்சிட்டார். அவங்க ரெண்டு பேர் பெரியவங்க இல்லையா, அவங்கள பார்த்து அவங்கள சபித்து விட்டார்கள். பிரம்மாவும் சரஸ்வதியும் கூடியிருக்கிறத பார்த்து இவங்க ஏதோ ஏளனம் பண்ண சபித்து விட்டார்கள். முதல்ல இங்க நேர கீழே பூமியில பிறந்தான், பிறந்தவன் அசுரனா பிறந்தான். ஹிரண்ய கசுபுவின் இடத்துல பிறந்தார்களாம். ஹிரண்ய கசுபுவின் இடத்துல அங்க பிறந்து அங்கிருந்து யோக மாயையால கொண்டு வரப்பட்டு தேவகியின் வயிற்றில புகுத்தப்பட்டார்கள். அவர்கள் ஆறு பேரும் கம்சனாலே கொல்லப்பட்டார்கள். அதுதான் சரித்திரம். கம்சனால கொல்லப்பட்ட உடனே அந்த ஆறு பேர் எங்க இருக்காங்கன்னு கேட்டார் அவர். மகாபலி உன் பக்கத்துல நிக்கிறாங்களேன்னு, அதோ ஒன்னு ரெண்டு மூணு நாள் ஆவன் அந்த ஆறு பேர்னார். அப்படியா, இங்க இருக்கிறாங்களான்னார். அந்த ஆறு பேர், அந்த ஆறு பேரை எங்கள் தாய், அவள் ஆசைப்பட்டிருக்கா, வருத்தம் போனோங்கிறதுக்காக தயவு செய்து எங்க கூட அனுப்புறியா, நாங்க அவங்களை கூட்டு போடுறோம், என்னுடைய கடாட்சத்தாலும் என்னுடைய தீண்டுதலாலும் அவருடைய சாபம் இற்றோடு விமோசனம் அடைகிறார்கள். சாப விமோசனம், அவங்கள கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட காமிச்சிட்டு எங்க அம்மா பார்த்த உடனே அவர்கள் தேவலோகத்தை சென்று அடையட்டும், மரீச்சி புத்திரர்கள் பெரியவங்க இல்லையா போகட்டும்னு சொல்ல மகாபலியும் அந்த ஆறு பேரையும் அனுப்பி வைக்கிறார். ஆறு பேரோட பேர் சொல்றார் பாருங்கோ, 51வது ஸ்லோகத்துல, ஸ்மரோத் கீதா பரிஷ்வங்கா பதங்கா சுத்ரபுத் குருணி ஷட்டிமே மத் பிரசாதேன புனர்வியாசியந்தி சத்கதிம். அவங்க பேர்கள் சொல்றார், ஸ்மரன், உத்கீதன், பரிஷ்வங்கன், பதங்கன், சுத்ரபுத் குருணி. இந்த ஆறு பேர் தான் பகவானுடைய அருளாலே நல்ல கதியை அடைய போகிறார்கள். நேராக அந்த ஆறு பேரை கூட்டு வந்தார். துவாரகையில் தன்னுடைய தாயின் இடத்துல காட்டுறார். தேவிக்கு தேவி ஓடி வருகிறாள். தேவகி குழந்தைங்க ஆறு பேர் தன் கர்ப்பத்தில் சுமந்து பெற்ற பிள்ளைகள் இல்லையா,
அவங்கள பார்த்து கண்களில் நீரோடு ஓடி வருகிறார். இந்த ஆறு பிள்ளைகள் என் கர்ப்பத்தில் பிறந்த பிள்ளைகளா, நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே இவர்களை கல்லிலே அடித்து கொன்றானே கம்சன் என்று ஓடி வருகிறாள். குழந்தைங்க கிட்ட வந்து அவங்கள சேர்த்து கட்டின உடனே அவளுக்கு பால் பிரவகிச்சுதான். இவளுக்கு பால் பிரவகிச்ச உடனே குழந்தைகளுக்கு பால் கொடுத்தாளாம். கண்ணன் குடித்த பால் அந்த எச்சில் பால் குடித்தபடியாலும் கண்ணனுடைய கடாட்சத்தாலும் கண்ணனுடைய ஸ்பர்சத்தாலும் உயர்ந்த கதியை அடைந்தார்கள் அப்படின்னு சுகபிரம்மம் எழுதிட்டார். என்ன இன்னும் என்ன குழப்பம், தெளிவாக சொல்லிட்டார்ல. கண்ணனுடைய எச்சில் பால், கண்ணனுடைய கண் கடாட்சம், கண்ணனுடைய ஸ்பர்சம், கண்ணனுடைய என்ன வேணும் அனுக்கிரகம், நேரடியாக அவர்கள் வந்தார்கள். அனுபவித்து கண்ணனையும் பலராமனையும் வணங்கி வசுதேவரையும் தேவகியையும் வணங்கி ஆறு பேர், அப்போ இந்த ஆறு பேர் கதையும் வந்துடுச்சா, கண்ணனுக்கு முன்னாடி பிறந்த ஆறு பேர் அவர்களும் சென்று கிட்டினார்கள் என்பது அடுத்த சரித்திரம்.